குல தெய்வமாக கிராமத்து சாமியாக கொண்டாடப்படுபவர் ஸ்ரீ முனீஸ்வரர். அதே பெருமான் அழகான முகப்பு கோபுரம் உடன் பல்வேறு சன்னதிகள் என கொண்டு அருள் பாலிக்கும் இந்த இடம் சிங்கப்பூரில் உள்ள காமன்வெல்த் டிரைவ் பிற்கால சோழர் பாணியிலான கட்டுமானத்தை நினைவூட்டுகிறது. தமிழக பாணியில் கோபுரம், கொடிமரம், பலிபீடம், வாகனம் என்று நேர்த்தியாக அமைந்த திருக்கோயில் ஆலயத்தின் விதானத்தை வண்ண ஓவியங்கள் அலங்கரிக்கின்றன. உயிரோட்டம் ததும்பும் அந்த ஓவியங்களில் விநாயகர், சிவபிரானின் தாண்டவங்கள், ஐயப்பன் என்று அரிய கோலங்கள். இவற்றோடு இந்த ஆலயத்தின் பிரதான மூர்த்தி ஸ்ரீ முனீஸ்வரர் என்று நினைவூட்டும் விதமாக கருப்பு முனி, இரத்த முனி, வால்முனி, ஜடாமுனி, பூசமுனி, சங்கிலி முனி என்று முனீஸ்வரரின் பல்வேறு வடிவங்களையும் காண்கிறோம். உள்ளே நுழைந்ததும் நாகேந்திரனும் நாகராணியும் இடம் கொண்ட சன்னதி. நாகதோஷம் நீங்கவும் குழந்தை பேறு அமையவும் ஆயில்ய நட்சத்திர நாட்களில் இவர்களை வழிபடுவது பலன் தரும். உலகெங்கும் வெவ்வேறு பெயர்களால் வணங்கப்படும் விநாயகர் அரச மரத்தின் கீழே அரசடி விநாயகராக எழுந்தருளியுள்ளார். கர்ப்பப்பை பலவீனம், குறை பிரசவம் என்று குலையாமல் இவரை வலம் வந்து வழிபட்டால் குறை நீங்கும், மழலை வாய்க்கும். தமையனை அடுத்து இரண்டு கரங்களை கொண்டு அருள் பாலிக்கும் முருகப்பெருமானை காண்கிறோம். சின்னஞ்சிறு பிள்ளை, செங்கோட்டு பிள்ளை, வள்ளி குரத்திக்கு மாப்பிள்ளை என்று பாட்டில் படித்த வரிகள் நினைவுக்கு வருகின்றன. திருமுகப் பொலிவும் தோற்ற அழகும் உள்ளத்தை வசீகரிக்கின்றன. அபிஷேகம் முடித்து பூரண அலங்காரத்துடன் பேரழகு துலங்க காட்சி தருகிறான் பாலமுருகன். பைரவமூர்த்தியின் சன்னதி இது. சனிக்கிழமைகளில் தீபம் ஏற்றி பைரவரை வழிபட்டால் சனியின் சஞ்சாரத்தால் உண்டாகும் துன்பங்கள் குறையும். இதோ அம்பிகையின் ஆவேசமிக்க பிரத்யங்கிரா வடிவம். அதர்வன பத்ரகாளி என்றும் கொண்டாடப்படுபவள். எதிர்ப்பு, பகை, சூனியம் போன்ற அனைத்தையும் படுதூளாக்கும் பராபரை இந்த பிரத்யங்கிரா தேவி. மனத்தை நிலைப்படுத்திக் கொண்டால் இன்பம் துன்பம் என்னும் இரண்டுமே உங்களை பாதிக்காது என்பதை இருபுறம் மலைகளை தாங்கி உணர்த்துகிறான் இடும்பன். பாரதி சொன்ன அமுதக்கனல் பாட்டான வேணுகானத்தை குழல் இசையை எழுப்பும் ஸ்ரீகிருஷ்ணர். புல்லாங்குழலைப் போல உட்புறம் வெறுமையாக உங்கள் மனத்தையும் மாற்றிக்கொள்ளுங்கள். உங்களையும் என் கரத்தில் ஏந்திக் கொள்வேன் என்று உணர்த்துகிறான் ஸ்ரீகிருஷ்ணன். தொண்டு நெருக்கே அடையாளமான அஞ்சனை மைந்தனை தரிசிக்கிறோம். அடக்கத்தின் எய்துவர் மேன்மை என்ற வள்ளுவ வரிக்கு அனுமனே குறியீடு. முயற்சியும் துணிவும் உள்ளவன் மட்டுமே அற்புதங்களை படைக்க முடியும் என்பதை புலிப்பால் கொண்டு வர சென்றதன் மூலம் உணர்த்திய ஸ்ரீ ஐயப்பனின் சன்னதி. தம் திருவுரு காட்டாமல் லிங்க திருமேனி காட்டி உள்ளத்தால் உணர்ந்துகொள் என போதிக்கும் சிவபெருமான். பெருகும் கருணையாய் அபய வரதம் காட்டி அடியவர்க்கு அருளும் அன்னை விசாலாட்சி. பேசா அனுபூதி என்னும் பெருநிலையை உள்ளில் ஒன்றும் ஆத்ம தத்துவத்தை உணர்த்தும் ஆலமர் செல்வனான தட்சிணாமூர்த்தி. மிகச்சிறந்த கிருமி நாசினி என்று மருத்துவம் சொல்லும் வேப்பிலையை தமக்கு விருப்பமாக கொண்ட மகா மாரியம்மன். ஆணவம் தலைக்கேறியவன் அசுரன், அவன் வீழ்த்தப்படுவான் என்பதை வார்த்தையாக சொல்லாமல் காட்சிப்படுத்தும் மகாதுர்கை. இவ்வளவு மூர்த்திகளையும் தரிசித்து நகர்ந்தால்
தேவியரோடு காட்சி தரும் நவகிரக மூர்த்திகள். இவ்வளவு சன்னதிகளின் முகப்பிலும் சுதை வடிவங்கள் இடங்கொண்டுள்ளன என்பது கவனிக்கத்தக்கது. இப்போது இந்த ஆலயத்தின் பெயருக்கு காரணமானவரை தரிசிக்கப் போகிறோம். சன்னதி முகப்பில் சுதை வடிவ முனீஸ்வரன் என்றால் சன்னதிக்குள்ளும் அதே போன்ற கோலம். அவருடைய சன்னதிக்கு எதிரே பிரம்மாண்டமான சூலம் நிற்கிறது. அதில் பிரார்த்தனை முடிச்சுகளும் தென்படுகின்றன. நீண்ட சூலத்துடன் காட்சி தருகிறார். தட்ச யாகத்தின் போது அதை குலைக்க ஆணவம் கொண்ட தட்சனை வீழ்த்த தோன்றியவர் ஸ்ரீ வீரபத்ரர். அந்த வீரபத்ர மூர்த்தியின் திருமுகத்தில் தோன்றிய கோபத்தில் இருந்து வெளிப்பட்டவர் ஸ்ரீ முனீஸ்வரர் என்பது புராணச் செய்தி. உடலின் திண்மையை உணர்த்தும் வடிவம், கட்டுப்பாட்டை உணர்த்தும் கூர்மையான பார்வை, உறுதியை காட்டும் தோற்ற பொலிவு, தூக்கி முடிந்த ஜடாமகுடம் என்று காட்சி தருகிறார் ஸ்ரீ முனீஸ்வரர். தூய்மை, உண்மை, வார்த்தை மாறாமை, ஒழுக்கம் இவற்றை பின்பற்றினால் முனீஸ்வரர் எளிதில் அருள் பாலிப்பார். இங்கே இப்படி ஓர் ஆலயத்தை கொண்டதன் மூலம் என்ன உணர்த்துகிறார்? நீ வளர்கிறாய் என்றால் பலரையும் அரவணைத்து அனைவரையும் வளர்ப்பவனாக, அனைவருக்கும் ஆனந்தம் தருபவனாக உன் வளர்ச்சியை அமைத்துக்கொள். அப்போதுதான் அனைவராலும் விரும்பப்படுபவனாக, தேடப்படுபவனாக நீ இருப்பாய் என்று சுட்டி காட்டுகிறார் ஸ்ரீ முனீஸ்வரர். இந்த புரிதலோடு ஸ்ரீ முனீஸ்வரருக்கு நடக்கும் ஆராதனையில் மனம் ஒன்றுவோம். நமக்குள்ளும் வெளிச்சம் பரவும், நம்மை உயர்த்தும்.